அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் வாயு பற்றி பார்க்க போகிறோம். ஓசோன் வாயு அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற வாயு. இது காற்றின் மாசு பொருட்களுடன் துரிதமாக வினைபுரியக்கூடியது. இது ரப்பரில் வெடிப்புகளையும் தாவர உயிரிகளில் காயத்தையும் மற்றும் நுரையீரல் திசுக்களில் சிதைவனையும் ஏற்படுத்தக்கூடியது. சூரிய ஒளியிலிருந்து யூவி ஏ மற்றும் யூவி பி புறஊதா கதிரான ஏ மற்றும் பி எனும் தீங்கு விளைக்கும் கதிரியக்கத்தை ஓசோன் உட்கிரகிக்கும் தன்மையுடையது. சரிங்களா, ஓசோன் எந்தெந்த கதிரியக்கங்களை உட்கிரகிக்கும் தன்மையுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவி ஏ மற்றும் யூவி பி என்னும் தீங்கு விளைவிக்கும் கதிரியக்கத்தை ஓசோன் உட்கிரகிக்கும் தன்மையுடையது. ஓசோன் அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற வாயுன்னு பார்த்தோம். இது எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்சன் அலகு என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது. இதனோட ஓசோன் அடுக்கின் தடிமன் டாப்சன் அலகு மூலமாக அளவிடப்படுகிறது. சரிங்களா, சரி, ஒரு டாப்சன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி வெப்பநிலையில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் புவிப்பரப்பின் மீதுள்ள காற்றழுத்தம் 0.01 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட தூய ஓசோன் அடுக்கை உருவாக்க தேவைப்படும் ஓசோன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு டாப்சன் அலகு எனப்படும். 0.001 அட்மாஸ்பியரிக் சென்டிமீட்டர் எனப்படும். புவிப்பரப்பின் மீது காணப்படும் மொத்த ஓசோன் அடுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.3 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர். அப்போது 3 மில்லிமீட்டர் அப்படின்னு தடிமன் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. புவிப்பரப்பில் காணப்படும் ஓசோனின் தடிமன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.3 சென்டிமீட்டர் அல்லது 3 மில்லிமீட்டர் தடிப்புள்ளது. சரி, இது டாப்சன் யூனிட்டில். இதுவே டாப்சன் யூனிட்டில் சொல்லணும் அப்படின்னா, 300 டாப்சன் யூனிட் என குறிப்பிடப்படும். சரிங்களா, இதில் க்வெஸ்சன் எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓசோன் என்பது ஒரு நிறமுள்ள வாயுவா மனமுள்ள வாயுவா இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இது வந்து ஒரு நிறமற்ற வாயு. இவை எதனுடன் துரிதமாக வினைபுரிகிறது? காற்றின் மாசுபடுத்திகளுடன் துரிதமாக வினைபுரிகிறது. இவை நுரையீரல் திசுக்களை சிதைவை ஏற்படுத்துகிறது. சரிங்களா, சரி, இது எதனை உட்கிரகிக்கும் தன்மையுடையது? யூவிஏ மற்றும் யூவிபி கதிரியக்கங்களை உட்கிரகிக்கும் தன்மையுடையது. சரிங்களா, இது ஓசோனின் தடிமன் எதன் மூலமாக அளக்கப்படுகிறது? டாப்சன் அலகு மூலமாக அளக்கப்படுகிறது. இது புவிப்பரப்பின் மீது காணப்படும் மொத்த ஓசோன் அடுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 0.3 சென்டிமீட்டர் அல்லது 3 மில்லிமீட்டர் அல்லது 300 டாப்சன் யூனிட். சரிங்களா, இந்த பதிவு நல்லா படிச்சுக்குங்க. இதில் நிறைய கேள்வி கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.